தன்னந்தனியே பாதயாத்திரை செல்லும் ஆஸ்திரேலிய இளம்பெண். ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஜூடி மோரி. தனது சகோதரி தாயாருடன் வசித்து வரும் இவர் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு இசை மற்றும் யோகா ஆசிரியையாக பணிபுரிகிறார். ஆதிசங்கரர் பற்றிய நூல்களை படித்த இவர் அவருடைய அறிவுரைகளை பின்பற்ற தொடங்கியுள்ளார். ஆதிசங்கரர் வாழ்ந்த இடங்களை காண வேண்டும் என்பதற்காக சகோதரி தாயார் ஆதரவுடன் கடந்த ஆண்டு நவம்பர் 15 இந்தியா வந்த அவர் ஒடிசாவில் உள்ள பூரி நகரில் இருந்து தனது பாத யாத்திரையை தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சியம்மன் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 3 பாத யாத்திரை சென்று தரிசனம் முடிந்தவுடன் கேரளா சென்று ஆதிசங்கரர் பிறந்த இடமான காலடி சென்று இறுதியாக பத்ரிநாத்தில் பாத யாத்திரையை நிறைவு செய்கிறார். இதற்காக ராமேஸ்வரத்தில் தரிசனம் முடித்துவிட்டு மதுரை 4 வழியாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திற்கு வருகை தந்தார். தமிழகத்தில் ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சி சங்கரமடம் ஆகியவற்றை காண்பது தன்னுடைய கனவு என்கிறார். தனது உடல் முழுவதும் இசை சம்பந்தமான குறிப்புகள், பறவைகள், தாவரங்கள், ஆதிசங்கரர் படங்களை டாட்டூவாக வரைந்துள்ளார். தினசரி 20 முதல் 40 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்கிறார். சுமார் 6500 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறுகிறார். ஆதிசங்கரர் நூல்களை படித்ததிலிருந்து அசைவ உணவு வகைகளை தவிர்த்து விட்டார். எளிமையாக வாழ்தல், தன்னைத்தானே குணப்படுத்துதல், இசையை அனுபவித்தல் என முழுக்க முழுக்க அவருடைய வழியை பின்பற்றி நடந்து வருகிறேன். இதுவரை 1700 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளேன். வழியில் உள்ள மக்கள் பலரும் முன்பின் தெரியாத என்னை அவர்களுடைய வீட்டு பெண்ணாக கருதுகின்றனர். என்னுடைய விருப்பங்கள் அறிந்து உதவி செய்கின்றனர். இவர்களை போன்ற மக்களை நான் கண்டதே இல்லை என்றார் ஜூடி மோரி. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 31 திருமணமாகாத இளம்பெண் தன்னந்தனியே பாத யாத்திரை செல்வதைக் கண்டு திருபுவனம் அருகே லாடநேந்தலைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் பலரும் சால்வை அணிவித்து வரவேற்று பழங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்டவற்றை வழங்கினர். தண்ணீர், பழங்கள் மட்டுமே அருந்தி பாத யாத்திரை செல்பவரை பலரும் வியப்புடன் பார்த்து வழி அனுப்பி வருகின்றனர்.